calculate the de Broglie wavelength in centimeter of 160 gram cricket ball traveling in 140 kilometer per hour. So de Broglie wavelength lambda is equal to another h by mv. The h one the Planck's constant. H is equal to n pathingla 6.626 into 10 to the power minus 34 kg meter square second inverse. Next mass, namakku mass enna kuduthirukanga, mass enna kuduthirukanga nu pathina 160 grams kuduthirukanga. Namakku inda unit vandu kg la irukiradanal namba enna pannanum adu vandu kg la convert pannanum. Ipo kg la convert panna enna varum, divide by 1000, so 0.16 kg. Next vandu idu enna kuduthirukanga, traveling at 140 km per hour, that is velocity. Velocity is equal to enna kuduthirukanga 140 inga km பர் ஹார் கொடுத்துருக்காங்க, பர் ஹவர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், மீட்டர் பர் செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 140 இன்டு கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், கிலோமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், 1000 மல்டிப்ளை பண்றோம். அதுவே வந்து ஹவர்ல இருந்து மினிட்ஸ் ஆக கன்வெர்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம், ஹவர் டு செகண்ட் வந்து ஹவர் டு மினிட்ஸ் வந்து 60, திரும்பவும் மினிட்ஸ் டு செகண்ட் வந்து 60. ஸோ 60 வந்து எவ்வளவு வரும், 3600. So, this is the conversion factor. If V is equal to nn, 140 into 1000 by 3600. Now, what is the meter per second? So, this 2020 cancel. Pannula. Next, the number one cancel. Pannula, this is 2 cancel. Pannula, 18. This is 70, again 9, and this is 35. So 35 divided by 9. Enna varum pathingina 9 threes are 27. You will be getting 33.8 something. So 3.88 varum. So V is equal to இங்க ஒரு 10 இருக்கு, அது மறந்துட கூடாது. இங்க ஒரு 10 இருக்கு. சோ இத மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 38.8 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இப்போ சப்ஸ்டிடியூஷன் தான். லாம்டா is equal to 6.626 into 10 to the power minus 34 kilogram meter square second inverse divided by m வந்து மாஸ் வந்து 0.16 kg, வெலாசிட்டி வந்து 38.8 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ இது kg, kg கேன்சல் ஆகிடும், மீட்டர் கேன்சல் ஆகிடும், செகண்ட் இன்வர்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போது லாம்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 6.626 இன்டூ 10 டு த பவர் மைனஸ் 34 டிவைடட் பை, இது வந்து அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 6.6 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6.6 வரும். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு, இதை டிவைட் பண்ணினா 1.06 இன்டூ 10 டு த பவர் மைனஸ் 34 என்ன யூனிட், மீட்டர். ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6.6 இருக்கும். இதுவும் இதுவும் நம்ம அப்ராக்சிமேட்டா கேன்சல் பண்ண 1.06 இன்டூ 10 டு த பவர் மைனஸ் 34. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து யூனிட் கன்வர்ஷன் மட்டும்தான்.